ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மசாலா அவரக்காய் பொரியல். இதற்கு தேவையான பொருட்கள்: அவரைக்காய் தேவையான அளவு, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் 1/2 கப், பச்சை மிளகாய் 3, ஜீரகம் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, எலுமிச்சம்பழ ஜூஸ் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது 1, சின்ன சின்னதாக கட் பண்ண அவரைக்காயை ஆவியில் 15-20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் தேங்காய், 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், உப்பு, மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் கொரகொரன்னு ட்ரையாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்து, கருவேப்பிலையை சேர்த்து, பெருங்காயத்தூள், பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதோட அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து 1-2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு, வேக வச்சிருக்கிற காயை சேர்த்து மசாலா காயோட நல்லா கோட் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இதில் 1/2 ஸ்பூன் எலுமிச்சம்பழ ஜூஸை சேர்த்து கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இந்த அவரைக்காய் பொரியல் சூடான ஒயிட் ரைஸில் நெய் விட்டு கலந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், ரசம் சாதத்துக்கும் தயிர் சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.